வணக்கம். சைக்கிள் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட், அதாவது ஆப்ஷன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் வந்து ஒரு ஸ்டாக் எனப்படுவது மேல் நோக்கி செல்லாது. அந்த சைக்கிள் எனப்படும் விஷயத்தை வந்து ஸ்டாக்குக்கு ஸ்டாக்கு ஆப்ஷனுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றிட்டே இருப்பாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து மண்டே வந்து நேரோ மார்க்கெட் இருக்கும். நேரோ மார்க்கெட்னா உங்களுக்கு அதெல்லாம் தனித்தனி டைட்டிலில் சொல்கிறோம். உங்களுக்கு மார்க்கெட் வந்து நேரோ மார்க்கெட் இருக்கும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ளாட் மார்க்கெட்டில் இருக்கும். உங்களுக்கு ஃப்ளாட் மார்க்கெட் நேரோ மார்க்கெட்னா என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போதுமான ஏற்றமும் போகாது, போதுமான இறக்கமும் வராது. இதுக்கு பேர் தான் வந்து அந்த நேரோ மார்க்கெட் ஃப்ளாட் மார்க்கெட் சொல்லுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு டேயில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4%, 5%, 7% வந்து போகும். இது நான் சொல்கிற ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், அதெல்லாம் வந்து போகும். பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபைனான்ஸு, மாருதி, எல்என்டி, ஆக்சிஸ் பேங்க்கு, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நடக்கும். அதாவது எல்லா நாளும் வந்து மேல் நோக்கி போகாது. ஏதாவது ஒரு பர்டிகுலர் டே என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கோயிங் லைக் ராக்கெட் ஆர் கோயிங் லைக் டவுன் சைடு, இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு சைடு வந்து கீழ் நோக்கி வரும், இல்லை ஏதாவது ஒரு சைடு மேல் நோக்கி போகும். இந்த சைக்கிள் எனப்படும் அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு சராசரி ட்ரேடர் வந்து கண்டுபிடிக்கணும். அது வந்து அந்த சைக்கிள் எனப்படும் விஷயத்தை பார்த்திங்கன்னா வந்து உதாரணத்துக்கு வந்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே ஒரு ஸ்டாக்ஸ் வந்து அப்படியே ஐடியலாக இருக்கும். இல்லை மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே ஒரு ஸ்டாக்ஸ் வந்து ஐடியலாக வந்துட்டு தேர்ஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து மேல் நோக்கி போக வந்து கீழ் நோக்கி வரும். 5%, 4% மேல் நோக்கி வரும். அதுக்கு 3-4 நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து வேல்யூம் நடந்திருக்கும், நிறையா வந்து குவான்டிட்டி வந்து பயர் செல்லர்ஸ் நிறையா பேர் வந்து உள்ளே இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த பர்டிகுலர் டே மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டாக்ஸ் வந்து மேல் நோக்கி வந்து கீழ் நோக்கி வரும். அந்த பர்டிகுலர் டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து மெஜாரிட்டி ட்ரேட் வந்து மிஸ் பண்ணுவாங்க. அதாவது நாங்கள் சமீபத்தில் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஆப்ஷன் எடுத்தோம். ஒரு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து ஒரு லாட்டுக்கே பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து 32,000 வந்துச்சு. 2 லாட் வந்து அட்வான்ஸ் வந்து 64,000 வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. அப்போது இந்த 64,000 ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, அது அந்த விஷயத்தை வந்து நீங்கள் காத்திருந்து நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும். அதுதான் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுலேயே வந்து பெரும்பாலும் நபர் என்ன பண்ணுவாங்க, இதில் 2 ஸ்டாக்கு, இதில் 2 ஸ்டாக்கு, இதில் 2 ஆப்ஷன், இதில் 2 ஆப்ஷன், இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயத்தை வந்து அவங்க வந்து செல்லு பை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக இதுவும் வந்து ஒரு தவறான ஒரு மனநிலை தான். எல்லா ஸ்டாக்ஸ் வந்து போட்டு வந்து நீங்கள் வந்து அழட்டிக்கிறதுன்றது தவறான ஒரு விஷயந்தான். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஒரு ஸ்டாக் இல்லை 2 ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதா வந்து ஒரு 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 ஜென்டிலான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இதை சந்தையில் வந்து பயன்படுத்துறது, இந்த சந்தையில் வந்து நடைமுறைப்படுத்துறது எங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். ஈவன் எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அப்போது அந்த சைக்கிள் எனப்படும் அந்த ஸ்டாக்ஸ் வந்து எப்படி எந்த அளவுக்கு மூமெண்ட் வருதுன்னு பார்த்துட்டு வந்து நம்ம வந்து அந்த பர்டிகுலர் டே மட்டும் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணால் நிச்சயமாக இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 டே நம்ம இந்த சந்தையில் வந்து பண்ணவே வந்த போது நம்மளுக்கு அந்த அந்த மாதத்துக்கு நான் தேவையான பணம் நம்ம நிச்சயமாக வந்து அந்த ஸ்டாக்ஸ் அந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கோம். இந்த சைக்கிள் நடப்பு விஷயத்துலாம் வந்து எங்களை வந்து பயிற்சி பண்ணணும்னு சொல்லிவிடுவோம். இன்னும் சம்மந்த எங்களை வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.